முகூர்த்த நேரம் போயிட்டே இருக்கே, மந்திரத்தை ஆரம்பிச்சிடலாமா? முதல்ல தாலிய கொடுங்க, அப்புறமா தனியா உட்கார்ந்து மந்திரத்தை சொல்லுங்க. இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரல, அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம். என்ன நீ, நான் என்ன புதுசா காலைய தாலி கட்ட போறேன், கழுத்துல தானே கட்ட போறேன், வந்து பாத்துக்கிட்டோம். நீங்க கொடுங்க, மூணு முடிச்சு தானே போட போறீங்க, அதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்க எல்லாம் அவங்க எப்ப வந்து நான் எப்ப தாலி கட்டுறது? செத்த இருங்க, ஒண்ணா இதை வந்துடுறேன். யோகோலயர் அங்க இல்ல, அவ காது குத்துறா, அதுக்கு போய் மந்திரம் சொல்லிட்டு உடனே வந்துடுறேன். இங்க அதோட பெரிய குத்தல் கம்மன் உட்காரு. என் ஃப்ரெண்ட் வந்துட்டா, வாங்க வாங்க. அப்பா இப்பயாவது வந்தாங்களே. என்ன இவ்வளவு வயசான ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறா? ஒருவேளை ரெண்டாம் கல்யாணமா இருக்கும். ஐயோ சும்மா இருங்க, புரோகிதருங்க. புரோகிதர், இந்த வயசுல உமக்கு ரெண்டாம் தாரமா? நீங்க வேற கல்யாணம் பண்ணி வைக்கிற புரோகிதர். அப்ப மாப்பிள யாரு? புத்தி மாதிரி ஓடிட்டாரு. மாப்பிள்ளை கடி இங்கதானே இருந்தாரு. சிங்க பெருமாள் சாமி, நீதான் என்ன காப்பாத்தணும். என்னது சிங்க பெருமாள் கோச்சுக்குவாரு, சிங்க பெருமாள் கோச்சுக்குவாருன்றாரு, இத நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அதான் சிங்க பெருமாளோட பெருமை. ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒவ்வொரு வழக்கங்க. எனக்கு தாலி எடுத்து கொடுங்க, உட்காருமா? சர்வ மங்களம் மாங்கல்யம் சரண்யம் கட்டிமேளம் கட்டிமேளம். ராஜி 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 ராஜி, ஏன் சட்டம் போடுறீங்க? இப்ப என்ன என்ன இது சட்டை? நான் தான் துவைச்சேன். அத கேக்கல, யார் இந்த சட்டையை துவைச்சது? அழுக்கா இருந்தது, நான் அதை துவைச்சேன். யார கேட்டுட்டு நீ துவைச்ச? அழுக்கா இருந்தா துவைச்சிருதா? பல வருஷமா அப்படியே வச்சிருந்த சட்டைய ஒரே நாள்ல துவைச்சு வெளுத்துட்டியடி. கேவலம் இந்த அழுக்கு சட்டையை துவைச்சதுக்கு என்ன பெருசா அழுத்துக்கிறீங்களா? இந்த சட்டை
அவனுக்கு கேவலமா போச்சா, என்னோட கொள்கை லட்சியம் எல்லாமே இந்த சட்டையில தான் இருந்தது. அத்தனையும் பத்து பைசா சவுக்காரத்தை போட்டு கரைச்சிட்டு எடி பாவி. காமராஜர்னா முழங்கை வரைக்கும் சட்டை, நெருஜினா நெஞ்சுல ராஜா. அதே மாதிரி எனக்கு அடையாளமா இந்த ஒரே அழுக்கு சட்டையை வச்சிருந்தேன். அதை தம்மா துண்டு சவுக்காரத்தை வாங்கி கரைச்சிட்டு எடி பாவி. எந்த புருஷ சட்டையாவது பொண்டாட்டி துவைக்கலாமா? ஏங்க இந்த மாதிரி அநியாயம் உங்க யார் வீட்டுல நடக்குமா சொல்லு. மன்னிச்சிடுங்க, நீங்க இந்த சட்டை மேல இவ்வளவு உயிரை வச்சிருப்பீங்கன்னு தெரியாதுங்க. உனக்கு தெரியாது, உனக்கு நிஜமாவே ஒன்னும் தெரியாது இல்ல. இப்ப சொல்றேன் கேட்டுக்கடி, இந்த சட்டைய பழைய மாதிரி நீ அழுக்காக்கி கொண்டு வரல, என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. புடி போ. சோப்பு நாத்தம். சரியா இருக்க பாத்துக்கு பா. என்ன இது கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நம்ம ஃபர்ஸ்ட் நைட்க்கு இத விட நல்ல இடமா கிடைக்காது. பேசாம பா. ஐயோ வேணாங்க, என் சின்ன மாதிரி இடத்துக்கு நான் வந்து பழக்கம் இல்ல. நான் மட்டும் என்ன தினமும் வந்துட்டு இருக்கேன், அனாவசியமா டைம் வேஸ்ட் பண்ணாத. கம் ஆன் சார். ஏ ரூம் இருக்கா? சிங்கிள் ரூமா டபுள் ரூமா, எது பெட்டரா இருக்கும் நினைக்கிறீங்க? ஒன் மினிட். உங்களுக்கு டபுள் ரூம் தான் பெட்டரா இருக்கும். இதுல உங்க பேரு விலாசம் எல்லாத்தையும் எழுதுங்க. ஆடு ரொம்ப தூளா இருக்க, செம்ம கட்ட. செருப்பு பிஞ்சிடும் படவா. இந்தாங்க சார் அட்வான்ஸ். ரூம் பாய் இல்லையா? பாய் ஐ ரிசப்ஷன் பாத்துக்க. ஃபாலோ மீ. வாமா வசந்தி. கம் ஆன். பாருங்க. சரி இத வேற ஜோடிக்கு தள்ளிடுறேன். இப்ப நாம ரெண்டு பேரும் சினிமால வர்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடணும். என்ன சொல்றீங்க? புடே பாபுடு, நான் ஒண்ணுமே தெரிய மாதிரி பெட்ல உட்கார்ந்திருப்பேன். நீ பாலை எடுத்துட்டு வர மாதிரி பழத்தட்டை எடுத்துக்கிட்டு வைக்கப்பட்டுக்கிட்டே வரணும். அதனா பார்க்கணும் 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 தூங்காதம்மா என் தேகம்தான். நான் அந்த புள்ள பையில என்ன பண்றேன்? போலீஸ். நாங்க ரைடுக்கு போற இடத்துல எல்லாம் இதே பழவே தான் பாடுறாங்க. ரெண்டு பேரும் பேசாம ஸ்டேஷனுக்கு நடங்க. குயிக் சார். சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். நாங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். காலையில தான் கல்யாணம் ஆச்சு. தங்கறதுக்கு வீடு கிடைக்கல, அதான் ஹோட்டலுக்கு வந்தோம். இல்ல சார். நீங்களா? நல்ல நேரத்துல வந்தீங்க, என்ன பத்தி சொல்லுங்க சார். இவர் எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு காலையில தான் சார் கல்யாணம் ஆச்சு. பாத்தீங்களா சார், நான் போய் சொல்ல. தனியா கொஞ்சிக்கிறேன். பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கிறீங்க. நீங்களா இந்த மாதிரி இடத்துக்கு வரீங்க? சாரி சார். வாயா போலாம். என்ன வாங்க புது மாப்பிள, வாங்க வாங்க பாரு. யாருன்னு பாரு. என்னடா பேயறிஞ்ச மாதிரி பாக்குற? அங்க பா யார் நிக்கிறாங்கன்னு. என்ன மன்னிச்சிரு,
எனக்கு கிடைக்கணுங்கிற ஆசையில தான் எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு போய் சொல்லிட்டேன். அப்பா நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க ரெண்டு பேரும் இல்லை என்ன இவகிட்ட நான் போய் சொல்லிட்டேன். முண்டா நீ சொன்னா நம்பிடுவாளா? ஏமா உங்ககிட்ட இவன் என்னதான் சொன்னா? அத்தானுக்கு எப்பவுமே குறும்புதான். என்னடா முழிக்கிற? உங்க அண்ணியோட தங்கச்சி இன்னைக்கு தான் வந்தா, ரெண்டு நாளைக்கு தங்க போறா. அத்தாங்கிட்ட சொல்லி சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஒத்துக்க சொல்லுங்க. ஏன்னா அடுத்த மாசம் மார்கழி பறக்குது. பொறுக்கட்டும் பொறுக்கட்டும், உனக்கு வருஷம் ஃபுல்லா மார்கழி தான். கொஞ்ச நேரத்துல மாமா அத்தான் கோச்சுக்கிட்டு போறாரு. எங்கம்மா போயிடுவான்? பெரியவனுக்கு கச்சேரின்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்ச, இவனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு ஒரு காரணமா கிடைக்காது. நீ கவலைப்படாத, விடு. அப்பா அம்மா ஏண்டா அப்பா அப்பான்னு அப்பனை ஏல விடுற? ரெண்டு பேரும் அப்படியே இல்லைங்க. எங்க உங்க காலு? பின்னால வருது. விளையாடாதீங்கப்பா. உனிஞ்சு பாடுறா மூதேவி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாரு பையனுக்கு யாரோ எதையோ பண்ணிட்டாங்க. அப்படியா? இல்லன்னா இவ்வளவு மரியாதை நமக்கு கொடுக்க மாட்டானே. என்னடா இது, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற? அம்மா இன்னைக்கு நான் ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்கு தான் உங்க ரெண்டு பேருக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கினேன். போட்டா கடையெல்லாம் மூடிட்டியா? கேமரா எல்லாம் உடஞ்சு போச்சா? என்னப்பா எப்படி கேக்குறீங்க? அது பாட்டுக்கு அது நடக்கும், இது பாட்டுக்கு இது நடக்கும். ஏண்டா ரெண்டு இடத்துல வேலை செய்ய போறேன்றியே, உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அப்பா இந்த வயசுல இந்த வேலையை செய்ய யோசிச்சா அப்புறம் வயசான காலத்துல வருத்தப்பட வேண்டியிருக்கும். வாஸ்தவம் தான், வாஸ்தவம் தான். ஆமா நீ புதுசா தொழில் ஆரம்பிச்சிருக்கிறிய, வருமானம் எல்லாம் எப்படி? இப்பதானே முதலே போட போறேன், பத்து மாசம் கழிச்சுதான் பலன் கிடைக்கும். என்னங்க இது, பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு கிளம்பிட்டா? எப்படிப்பட்ட வேலைன்னு விவரமா கேளுங்க. அது சரி, நீ பார்க்க போற வேலை டேயா நைட்டா? தொழிற்சாலையே இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன், போக போகத்தான் டேயா நைட்டான்னு தெரியும். போக போகத்தான் தெரியுமா? அது கிடக்கட்டும், தொழிற்சாலைன்னா சைக்கிள்லாம் வரும்னு சொல்லுவாங்களேடா. அதுதான் நம்ம தொழிற்சாலையில வராது, ஏன்னா இருக்கிறது ரெண்டே பேர். ரெண்டே பேரா? ரெண்டு பேரா? அப்ப அப்பாவையும் சேர்த்துக்கடா, உன் வேலைக்கு ஒத்தாசையா இருக்கும். சும்மா இருங்கம்மா, கூட்டம் அதிகம் ஆனா குழப்பம் வரும். மூணு பேர்ல என்னடா குழப்பம்? அடே நீ போடுற முதலுக்கு நான் பாதுகாப்பா இருப்பேன்னு சொல்ற அவன். சரி சரி, தொழில் சூடு பிடிச்ச உடனே சொல்லி அனுப்புறேன். நான் வரட்டேன். இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு போறானே, என்ன தொழிலா இருக்கும்? சும்மா இருங்க, ஊரை சுத்தமா உருப்படியா இருக்கா இல்ல? பாவம் ராத்திரிக்கெல்லாம் கண்ணு முழிக்கணுங்கிறான், அத நினைச்சாத எனக்கு கவலையா இருக்கு. ஏண்டி நான் முழிக்கலையா? நல்லா முழிச்சிங்களே. ஏய் அங்க பாடி. ஏய் ஊர் போனது மறந்துடாம எங்களுக்கு லெட்டர் போடுறி. ஏய் மாப்பிள்ளைய பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்காரு இல்லடி. ஏங்க அழுகுறீங்க? ஒண்ணு இல்லீங்க, அம்மா இருந்தா அஞ்சு பத்து கொடுப்பாங்களே, அவங்களும் போயிடுறாங்களே, அதனாலதான். சரி சரி அழாதீங்க அழாதீங்க, இந்தாங்க இந்த பெட்டி. இங்க வச்சுக்கலாமா? வச்சுக்கோங்கம்மா. அம்மா புது வீடு எங்க இருக்குன்னு சொன்ன? நீங்க பேசாம வாங்க, வீட்டை நான் காட்டுறேன். நேர போப்பா. மசந்தி புது வீட்டுக்கு போனதும் அரை கிலோ அல்வா வாங்கி ஆளுக்கு பாதியா திருப்பிட்டு மதுரை மல்லிய கொட்டி அலங்காரம் பண்ணி குண்டுக்கு முண்டுக்கு நடந்துக்கோம. ஏங்க முதல்ல அல்வா கடைக்கு போறதா பூ கடைக்கு போறதா? யோ நேரம் பார்த்து ஓட்டியா? எங்க புது வீட்டுக்கு போனது என்னென்ன வாங்கணும் தெரியுமா? கலர் டிவி, ஃப்ரிட்ஜ், ரேடியோ, ஃபேன், டைனிங் டேபிள், வரவங்களுக்கு உட்கார சோஃபா, இதெல்லாம் வாங்கணும். என்னங்க நான் பார்த்து பேச வரேன், நீங்க தூங்கிட்டு வரீங்க. ஏமா இந்த ஆளுக்கு அல்வாவும் பூவும் வேஸ்ட்மா? யோ ரோட்ட பார்த்து நேரா ஓட்டியா? என்னங்க
வா, யார் வந்திருக்கா பாரு. வாமா, வா, பழகு காலை எடுத்து வச்சு வா. ஏமா, உன் புருஷனை கூட்டு வரலையா? என்னங்க நீங்க கல்யாணம் ஆகி புருஷனை புது வீட்டுக்கு கூட்டிட்டு வராம பழைய வீட்லயே வா விட்டுட்டு வருவாங்க. அட இருடி, யார் வீடு இது? நம்ம வீடு. என்ன ஆட்டோவுக்கு சில்லறை குடுத்துக்கிட்டு சொன்ன ஆட்டோவே காணுமே. சில்லறை கிடைச்சிருக்காதே, மாத்தி கொடுக்க போயிருப்பாரு. அல்வா கடை எங்க இல்லையா சார்? நிறுத்தியா, நிறுத்து நிறுத்து. வண்டியில என்ன நேரத்துல ஏறணும்னோ உண்டி கட்டி ஆயிட்டேன். ஏதாவது போட்டு விடுங்க சார். ஓட்டல ஏறணும் பாரு, என்ன சொல்லணும். இந்த வீட்டுக்குள்ள நாம போகணும், அம்மாவையும் அப்பாவையும் வெளியேற்றணும். எப்படி? அதான் கரெக்ட். அண்ணோட அப்பாவுக்கு சீரியஸ் பொய்யா ஒரு தந்தி கொடுத்தா வீட்டுல இருக்கிற கும்பல் காலி. சார், சார், தந்தி, தந்திமா. தந்தியா? ஐயோ, எங்க மாமா தான் போயிட்டார் போல இருக்கேன். என்னங்க இப்படி கொஞ்சம் வாங்கல? ஐயோ, தந்தி வந்திருக்கேங்க, எங்க மாமா போயிட்டார் போல இருக்கேன். அபசகன மாதிரி அழுதுகிட்டு கொண்டாயாங்க, கையெழுத்த போடுறேன். படிங்களே. ஐயோ ஐயோ ஐயோ, என்னதோ பாரதி, ஐயோ நான் மோசம் போயிட்டேன்டி. இங்கிலீஷ்ல தந்திய குடுத்திருக்கானே. என்னையா ஏன் இப்படி அலற? தந்திய இங்கிலீஷ்ல வந்திருக்கடா. என்னங்க எழுதிருக்கு? என்னடா பேசாம இருக்கிற? ராஜியோட அப்பா தவறி போயிட்டாரா? எனக்கு இப்பவே நம்ம எல்லாரும் ஊருக்கு புறத்து போலாம். வசதி, நாங்க வர வரைக்கும் வீட்டை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்குமா? எனக்கு ராஜுவோட தங்கச்சிங்க கிருஷ்ணன் கோயிலுக்கு போயிருக்கான், போகும்போது அழைச்சிட்டு போயிடுவான். மாமா ராஜு,